Hello friends, in the video la Excel la if formula vandu eppadi use pandrathu adha pathi nama paaka porom. First if na enna abingiradha nam paathrom. So if ingiradhu vandu paatha adina or operation a or single condition vechi execute pannum adhu da vandu if. Okay la idhu vandu simple if da. Idhu vandu idukana syntax vandu eppadi irukum abina if la ore or condition mattum da irukum. Indha condition true aichu abina indha second argument work aagum, adhaadhu true statement. ஒரு வேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் ஆர்குமெண்ட் அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செல்லில் இன்புட் கொடுக்குறோம். இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இந்த இன்புட்டில் என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த மார்க் வந்து பாஸா ஃபெயிலா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து நம்ம அந்த இஃபு கண்டிஷன் மூலமாக பாஸா ஃபெயிலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரே கண்டிஷன் தான், மார்க்கு வந்து 50க்கு மேலே இருந்தால் பாஸு, 50 கீழே இருந்தால் ஃபெயில். அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்கள் இஃப் கண்டிஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அல்லது ஃபால்ஸுங்கிறது மாறி மாறி எக்ஸிட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்எல்ல ஈக்குவலுங்கிற சிம்பிள் போடணும், இது வந்து மேண்டட்ரி. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, இப்போ இஃப் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம செல் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறோம். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. ஏன்னா கிரேட்டர் தென் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா 50 வந்து எடுத்துக்காது, அதனால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட்டில் சிம்பிளாக பாஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஸோ அதனால் ஃபெயில் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். மீதி இருக்கிற செல்லை நீங்கள் ஆட்டோஃபில் இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 45 வந்து ஃபெயிலின் காமிக்குது, 33 வந்து ஃபெயிலின் காமிக்குது, மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ். ஸோ அதனால் ஒரு கண்டிஷனை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த இஃப்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.